அனைத்து உயிர்களுக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம். நண்பர்களே, நம்ம வந்து பாரம்பரியமான விவசாயங்களை பற்றியும் உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் தான் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். பாரம்பரியமான விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம், பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், கண்ணு கெட்டுற வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்மங்காடு, கம்பு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாய நிலத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குங்க, நிறையா இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விவசாயத்தை வந்து விவசாயிகள் பண்ணுறாங்க. இந்த மழையில், வெயிலில், இந்த குளிர்காலத்தில், குளிர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இப்போ பார்த்திங்கன்னா பனிக்காலம். இந்த பனிக்காலத்தில் வந்து இங்கே இந்த காட்டுக்குள்ளே வந்து பன்னிகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விலங்குகள், அது மாதிரி பறவைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்பு சோளங்களில் சாப்பிட்ட மிச்சம்தான், தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை அது சாப்பிட்டதுக்கு பின்பு தான் வரக்கூடிய தான் விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பை வந்து அறுத்து கதிரை வந்து தனித்தனி கதிரை அது விளைஞ்சதுக்கு பின்னாடி இந்த வந்து இந்த கதிரை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து ஒரு முடியாக கட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோ சாலையோரங்களில் போடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாலையோரங்களில் வந்து ரோட்டில் போட்டு ஆட்டோ, பஸ், காரு, லாரி, டிராக்டர் இதெல்லாம் வந்து ஏறி நசுக்கி அந்த ரோட்டில் வந்து நசுக்கிட்டு போகும். அந்த கம்பெடுத்து தான் மக்கள் வந்து அடுத்து வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அதை சுத்தப்படுத்தி கொண்டு போய் விற்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த விவசாயத்தை அந்த விலையை வந்து அந்த கம்புக்கான விலையை வந்து விவசாயி தீர்மானிக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க தீர்மானிப்பாங்க, அதுக்கு இவங்க வந்து கொடுத்துட்டு வரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அதெல்லாம் மாறணும். ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும். நம்ம சொல்லலை, விவசாயம்தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தாங்கி நிற்கிது. கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதன்படி பார்த்தாலும் கூட நம்ம வந்து விவசாயத்தை வந்து காப்பாற்றினா மட்டும்தான் வருங்காலத்தில் நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. எத்தனையோ தொழில்நுட்ப வசதிகள் வந்தாலும் நிறையா இப்போ தலைவர்களும் அடிக்கடி சொல்கிறாங்கள்ல, எத்தனையோ 5G, 4G, 6G, 8G அப்படின்னு வந்தாலும் கூட கஞ்சி குடிக்காமல் நம்ம வந்து அதை வேலை செய்ய முடியாது. வேறு உலகத்துக்கு கூட போகலாம், வேறு கிரகங்களுக்கு கூட நம்ம சேட்டலைட்டு விடலாம், என்ன வேணாலும் போடலாம், ராக்கெட்டு விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அனைவரும் வந்து சாப்பிடாமல் எதுவுமே செய்ய முடியாது. எனவே உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அனைத்து உயிர்களும் இந்த மண்ணில் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கிறது வந்து விவசாயிகள் தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். அப்படி காக்கப்படும் போது தான் விவசாயம் காக்கப்படும். விவசாயம் காக்கப்படும் போது தான் மனித உயிர்கள் வந்து இந்த பூமியில் வாழ முடியும். அதுக்காண்டியாவது நம்ம வந்து பாரம்பரியமான விவசாயங்களை வந்து பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விவசாயத்து மேலே வந்து ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்ம ஒருத்தவங்களோட கடமை. அதை தொடர்ந்து செய்வோம். கம்பங்காட்டை முழுவதும் பார்த்தோம். அந்த கம்பு விளைஞ்சதுக்கு பின்னால் அதை அறுத்து ரோட்டில் போட்டு அது எப்படி வந்து கம்பாக மாற்றுறாங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த அடுத்து தொடர்ந்து இதில் பார்க்க போகிறோம். காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அந்த ரோட்டில் சாலையில் போட்டு இதை வந்து நசுக்குவாங்க. அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த அடுத்து தொடர்ந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம்.
எத்தனை மணிக்கு போட்டீங்க? கால 6 மணிக்கா? அங்க முன்னால ஒருத்தர் கம்பு 5 மணிக்கு இது சோளம் போட்டுட்டாரு. கிலோ 20 ரூபாய்க்கு இருக்காங்க. கடையில 28 ரூபா. சுத்தப்படுத்தினதுக்கு பின்னால் அழகாக ஒரு இடித்து கூழ் காய்ச்சுவாங்க. கம்பங்கூழ் அழகாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள்லாம் கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் சொல்லலாம், கிட்டத்தட்ட 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டில் கிட்ட 90 வீடுகளுக்கு மேலே கூழ் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கூழ் இருக்கும். கேப்பக்கூழ், கம்பங்கூழ், சோளச்சோறு, ஒரு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நோய் வராமல் இருந்தது, மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஒருத்தவங்களும் கிராமத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களுமே அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அது கடந்த காலத்தோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்தது. அனைத்து உயிர்களுக்கும் உணவு ரொம்ப முக்கியம். அதை உருவாக்கி தர்றது விவசாயி தானே. அந்த விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு நம்ம வந்து சேவை செய்யும்போது நமக்கு தேவையான பணமும் கிடைக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும். அனைத்து உயிர்களுக்கும் நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு பெருமையான விஷயமாகவும் இருக்க முடியும். ஏன்னா விவசாயம் நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய ஒரு சூழல், நான் விவசாயி அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காத வரை இந்த மண்ணில் வந்து விவசாயம் வந்து எப்பயுமே வந்து பின்னோக்கி தான் செல்லும். அதனால் வருங்காலத்தில் அனைவரும் வந்து விவசாயம் செய்வோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்று இன்னமும் பாரம்பரியமான நிறையா விஷயங்களை தொடர்ந்து இந்த காணொலி தொகுப்பில் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். மற்றும் ஒரு காணொலி தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியிலிருந்து உங்கள் சிவசக்தி. தமிழ் வெல்லட்டும்.